ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாப்கிங் அப்படின்ற ஒரு ஜாப் போர்ட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து ஹோட்டல் துறை சார்ந்த வேலைகளுக்கு, ஸோ ஹோட்டல் துறை அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோட்டல் டூரிசம் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல், ஸோ அதை சார்ந்த அந்த துறையில் வந்து ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது சம்மந்தமான, ஸோ ஹோட்டல் அண்ட் டூரிசம் ரிலேட்டடான மற்ற துறைகள் சம்மந்தமான வேலைகளையும் பற்றி தான் இந்த வெப்சைட்டில், இந்த போர்ட்டலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஏன் வந்து ஒரு ஜாப் சர்ச் வெப்சைட் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஹோட்டல் சம்மந்தமாக நீங்கள் வேலை தேடுறவங்க, வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், எந்த நாடாகவும் இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஜாப் சைட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலான சைட்டில் இருந்து ஹோட்டல் ரிலேட்டடாக, ஹோட்டல் அண்ட் டூரிசம் ஜாப்ஸ் ரிலேட்டடாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து ஹோஸ்கோ இருக்குது. ஸோ இந்த ஹோஸ்கோன்றது வந்து ஒரு ஜாப் சர்ச் சைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வேலையை நீங்கள் தேடிக்கலாம். ஸோ அதாவது அந்த சைட் மூலமாகவே நீங்கள் வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுவும் கூட வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஜாப் சைட் மாதிரி வரும். ஸோ ஜாப் சைட் தான் அது. ஸோ நீங்கள் வந்து அதில் போய் உங்களுக்கு வேணுங்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து தேடிக்க போகிறீங்க. ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ இந்த போர்ட்டலில் வந்து என்னென்னா உங்களுக்கு எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குதோ, ஸோ உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லேயுமே எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குதோ, ஸோ வெளிநாடுன்னு மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் இந்தியாவிலையும் உள்ள ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முழுக்க முழுக்க ஹோட்டல் துறை சார்ந்த வேலைகளாக இது இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சேல்ஸில் வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, முயற்சி செய்கிறீங்க அப்படின்றப்ப ஹோட்டல் துறை சார்ந்த ஒரு சேல்ஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஆரில் வந்து ஹோட்டல் துறை சார்ந்த ஹெச்ஆர் ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஓப்பனிங்ஸும் வந்து இந்த ஜாப் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஹோட்டல் அண்ட் டூரிசம் ஜாப் ரிலேட்டடான ஒரு போர்ட்டல். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிஸில் ஆள் எடுக்கிறாங்க, ஸோ என்னென்ன பொசிஷன்ஸுக்கு எடுக்கிறாங்க, நீங்கள் யாரை அணுகலாம், அவங்களுடைய மொபைல் நம்பர், இல்லை அவங்களுடைய வெப்சைட், இல்லை அவங்களுக்கு வந்து எந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய ரெசியூமை, அதாவது சிவியை வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த ஜாப் போர்ட்டலை பற்றி பர்டிகுலராக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்ற பட்சத்தில், ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக ஒரு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி எனது நண்பர் வந்து எந்த விதமான காசும் இல்லாமல் இந்த போர்ட்டலில் உள்ள ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து செச்சல்ஸ்ன்ற நாட்டுக்கு, அது வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாடு, ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ யூஎஸ் டாலரில் தான் சம்பளம் வாங்குறாரு. ஸோ மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் எடுக்கிறாரு. ஸோ அவர் எந்த விதமான செலவும் அவர் பண்ணலை. எல்லா செலவும் அவர் போகிற டிக்கெட்டிலேருந்து எல்லா செலவுமே வந்து அந்த ஹோட்டல் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அதுபோக அவருக்கான அந்த இயர்லி லீவும் உண்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டும் போனார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து ஒரு 24 இல்லை 25 தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அவர் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு நண்பர்களுக்கு வந்து இந்த போர்ட்டலை வந்து ரெஃபர் பண்ணார். ஸோ அந்த ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா இதே போர்ட்டல் மூலமா உள்ள ஜாப் வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, ஸோ அவங்க அப்ளை பண்ணி இப்போ மொரீஷியஸில் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல சொன்னவர் பார்த்திங்கன்னா ஹில்டன் ஹோட்டலில் செச்சல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரெண்டாவது போன இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஷங்கரிலா குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மொரீஷியஸில் உள்ள பிரான்ச்சில். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து எப்படி வந்து நீங்கள் வேலைக்கு வந்து சர்ச் பண்ணலாம், அதாவது எப்படி வேலைகள் சம்மந்தம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா விதமான ஜாப்ஸும் போட்டிருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாப்ஸ் போட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் ஜாப்ஸ் போட்டிருக்காங்க, ஐடி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் செக்யூரிட்டி ஜாப்ஸ். ஸோ இந்த அனைத்து விதமான ஜாப்ஸும் பார்த்திங்கன்னா ஹோட்டல் துறை, ஹோட்டல் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வேலை வாய்ப்புகளுக்கான அந்த விவரங்களை பற்றி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஸோ முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்வே ஹோட்டல் துபாய் வேகன்சிஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா வேகன்சிஸும் வந்து இந்த பேஜில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த முதல்
துபாய் வேகன்சிஸை பற்றி பார்க்குறீங்க அப்படின்றப்ப, ஸோ ரீட் மோர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க ஜாப் ஓப்பனிங்ஸ் அட் கேட்வே ஹோட்டல் துபாய். ஸோ காமிஸ் 3 கான்டினென்டல். ஸோ கிச்சன் ஸ்டீவர்ட், வெயிட்ரஸ், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், பூல் அட்டண்டன்ட். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள் சிவியை வந்து இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ உங்கள் பொசிஷன்ஸை வந்து என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றத வந்து சப்ஜெக்டில் போட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி கீழே பாருங்கள் ரிலேட்டட் போஸ்ட்னு சொல்லிட்டு அபுதாபியில் உள்ள வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதிலிருந்து நம்ம டிரெக்டாக வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது ஜாப் போர்ட்டல்ன்றனால இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்றதை அப்டேட் பண்ணுவாங்க, யாருக்கு அனுப்பணும், மெயில் பண்ணணும், அந்த விதமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மெயில் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் உள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா 100% ஜென்யூன். ஸோ பர்சனலான அனுபவம் இருக்கிறனால நான் உங்களுக்கு இது ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் செஃப், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹெட் பார்டெண்டர், கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர், ரிசர்வேஷன்ஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் கல்ஃப் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸும் கொடுத்துருப்பாங்க. செச்சல்ஸ் இருக்கும், மொரீஷியஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸ் கூட இருக்குது. ஸோ மால்தீவ்ஸில் பாருங்கள், ஸோ அங்கே உள்ள அந்த ஹோட்டலுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் அட் டைமண்ட்ஸ் அத்ருகா மால்தீவ்ஸ். ஸோ பாருங்கள், ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் சூப்பர்வைசர், வெயிட்டர், ரிசப்ஷனிஸ்டாக இருக்கட்டும், வெல்டர் கம் எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், ஏசி டெக்னீஷியனாக இருக்கட்டும், அனிமேட்டராக இருக்கட்டும். ஸோ பாருங்கள் அவங்களுடைய அந்த மின்னஞ்சல் முகவரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் தேடுறீங்களோ இதில் உள்ள அந்த உங்களுக்கு பொருத்தமான ஓப்பனிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு, அந்த இமெயில் ஐடியெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுடைய பர்சனலான மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் இவங்களை ஹோட்டலை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா, ஸோ ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, உங்களுக்கு டிக்கெட் உள்பட எல்லா விதமான செலவுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து போக போகிறீங்க. ஸோ இன்னொரு மால்தீவ்ஸ் ஓப்பனிங் பாருங்கள். ஸோ நோக்கு மால்தீவ்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இதில் எஃப்என்பி அட்டண்டன்ஸ், ஐலேண்ட் ஹோஸ், ஸோ இந்த மாதிரி 4 பொசிஷன்ஸ் போகிறாங்க. ஹச்ஆர் ஓப்பனிங்கும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அவங்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இது இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஓப்பனிங்ஸுமே கூட நிறையா கொடுத்துருக்குறாங்க. விதமான ஓப்பனிங்ஸும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ எங்கே நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்த மாதிரி அதே மாதிரி இந்த சஜஷன்ஸில் ரிலேட்டட் போஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ முழுக்க முழுக்க ஏஜென்ட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது இல்லாமல் இவங்களுடைய ரெகுலர் ஜாப் அலர்ட்ஸ் வேணுன்ற பட்சத்தில், ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெட் பெல்லை வந்து நீங்கள் ஐக்கானை இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ் உங்கள் இமெயில் முகவரிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது மூலிமா வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஜாப்பை, ஸோ ஹோட்டல் ரிலேட்டட்னால் அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த மற்ற எல்லா துறைகளுக்கும் உள்ள வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஹோட்டல் ஜாப்ஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதையே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரிலேட்டடான ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல், ஸோ பேங்கிங் ஜாப் சம்மந்தமாக உள்ளவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கூட இதிலையே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேஸ்புக் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் இல்லை, அவங்க குரூப்பில் போய் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா ஸோ ரெகுலர் ஓப்பனிங்ஸ் வந்து அப்டேட் அனுப்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது வந்து குறிப்பிட்டா, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸு, ஸோ இல்லை மால்தீவ்ஸோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கும் இல்லாமல், ஸோ எல்லா நாடுகளுக்குமான ஹோட்டல் ரிலேட்டடான அனைத்து வேலைகளையும் வந்து இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே டைரக்ட் ஓப்பனிங்ஸு. ஸோ நம்ம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம இன்னும் மேலும் பார்ப்போம்.